குரு மெய்ப்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விளையேற பெற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு இந்த கால வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சதா காலங்களிலும் உங்க கூடவே இருக்கும்படியாக பிரியாது இருக்கத்தக்கதாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நம்மை அவருடைய பாதப்படியிலே கூட்டி சேர்த்ததற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்த பாதைகளையெல்லாம் நாம திரும்பி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகள், ஏராளமானவைகள், அளவிட முடியாதவைகள். இந்த உலகத்தில் தேவன் செய்த நன்மைகளுக்கு மாத்திரம் நாம நன்றி சொல்ல போனால் அளவே கிடையாது. அவ்வளவு நன்மைகள் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அற்புதமாக உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து இக்கட்டு காலத்தில் நெருக்கடி காலத்தில் நல்ல உணவு, நல்ல உடைகள், நல்ல உறவிடம் கொடுத்து வேத வாக்கு சொல்வது போல நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் போக்கிலும் வரத்திலும் எல்லா விதமான பிரயாணங்களிலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்தின அவருடைய அன்பு அளவிட முடியாது, அவருடைய அன்பு சொல்லி முடியாது. அவருடைய பாதுகாப்புக்கு நிகர் இந்த உலகத்தில் எந்த விதமான எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. கர்த்தருடைய பாதுகாப்புக்கு நிகரோ, கர்த்தருடைய அன்புக்கு நிகரோ, கர்த்தருடைய சமாதானத்துக்கு நிகர் இந்த உலகத்தில் யாராலும் நம்மிடத்தில் அன்பு காட்டவும் முடியாது. இந்த உலகம் எந்த விதத்திலும் நமக்கு சமாதானத்தை அளிக்க கொடுக்க முடியாது. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும், இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும், இந்த உலகம் கொடுக்க முடியாத சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேள்வி எழுப்பலாம், உங்களுடைய இருதயத்திலே தோன்றலாம், உங்களுடைய மனதிலே தோன்றலாம், நான் இன்னும் அப்படியே தானே இருக்கிறேன், மாற்றமே இல்லை, ஒரு கடுகளவு கூட சிறிதளவு கூட எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்கிறது, என் குடும்பத்துடைய சூழ்நிலைகள் இருக்கிறது, வருமானத்திலே மாற்றமில்லை, சுகங்களிலே மாற்றமில்லை, ஆரோக்கியத்திலே மாற்றமில்லை, பலவீனத்திலே மாற்றமில்லை, வியாதியிலே மாற்றமில்லை என்று சொல்லி பல காரியங்களிலே இப்படியாக இருதயத்திலிருந்து உங்களுக்குள்ளே கேள்விகள் எழும்பலாம், சிந்தனைகள் தோன்றலாம், கேட்கணும் போல தோன்றலாம், இல்ல ஒருவேளை இப்படிப்பட்ட பதில் உங்களிடத்துல காணப்படலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, எத்தனை நெருக்கம், எத்தனை பலவீனம், எத்தனை சுகவீனங்கள், எத்தனை விதமான பாடுகள், நிந்தைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதி இருந்த போதிலும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை அவர் கரம் பிடித்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஒருவர் அறிந்திருக்கிறார். உங்களை ஒருவர், உங்கள் குடும்பத்தை ஒருவர், உங்கள் பிள்ளைகளை ஒருவர் அறிந்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக தன் ஜீவனையே கிருபையாதர பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல யார் எதை வேணாலும் கொடுப்பார்கள், ஜீவனை தவிர, உயிரை தவிர. ஆனால் இயேசு தன் உயிரையும் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார், தன் ஜீவனையே உங்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புக்கு முன்பாக இந்த உலகத்தில் யாரும் அன்பு காட்ட முடியாது. அந்த அன்பு தெய்வம் இன்றைக்கு இந்த கால வேளையில உங்க பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார்.
உங்க கூட இருக்கிறார், உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார், உங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் உங்களை இப்பொழுது ஆண்டவர் தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மகனே பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, என் ஊழியக்காரனே நீ பயப்படாதே, என் ஊழியக்காரியை நீ பயப்படாதே. உலகத்தினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு நீ கலங்கி விடாதே. ஏனென்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாமே நடக்க வேண்டியவைகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த கொரோனாவை காட்டிலும் இன்னும் பயங்கரமான வைரஸ்களோ, கொள்ளை நோயோ, கொடிய வியாதியோ, இயற்கை சீற்றங்களோ வந்தாலும் வர இருந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்று கிடையாது. ஏனென்றால் பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கடைசி நாட்களில இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆதலால் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள், கொள்ளை நோய், கொடிய வியாதி, இயற்கை சீற்றங்கள், யுத்தங்கள், கலகங்கள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் வருகிற பொழுது நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இவைகளெல்லாம் வந்தே தீரும், மாற்று கருத்து அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, பரிசுத்த வேதம் கடைசி நாட்களில இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்றுதான் எழுதியிருக்கிறது. வேதம் ஒன்றும் ஒரு நாளும் பொய் சொன்னது அல்ல. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒன்றும் பொய்த்து போகாது. அது அதனதன் காலத்தில் யாராலும் தடுக்க முடியாது நிறைவேறுகிறது. அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்கள் நடந்தேதான் தீரும். இதை யாராலும் ஆராய்ந்து முடியாது. உலகத்தில் எந்த ஒரு விஞ்ஞானிகளாலும் ஆராய்ந்து முடியாது. எங்க எப்போ நடக்கும், எது வரும் என்று சொல்லி, எது எங்க நடக்கும் என்று சொல்லி, என்ன நடக்க போகிறது என்று சொல்லி யாராலும் ஆராய்ந்து முடியாத காரியம். அதைத்தான் வேதம் சொல்லுகிற, ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத காரியங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற. யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் கொரோனா வரும் என்று சொல்லி. யாரும் இந்த உலகத்திலே யாருமே எந்த நாடுமே நினைத்திருக்காது இப்படி ஒன்று வரும். இது உலகத்தையே புரட்டி போடும், உலக மக்களுடைய வாழ்வாதாரத்தை புரட்டி போடும், உலகத்தினுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் புரட்டி போடும் என்று சொல்லி யாருமே கணிக்க முடியாத ஒன்று, கணித்திருக்க முடியாத ஒன்று. ஆனால் இதெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கொரோனா என்ற பெயர் வேணால், பெயர் வேண்டுமானால் சுட்டி காட்டப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய காரியங்கள், அவருடைய வீரிய தன்மைகள் எல்லாம், இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று வேதம் தெல்ல தெளிவாக கடைசி காலத்திலே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்றுதான் எழுதியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இனி வரும் காலம், இந்த கொரோனாவுக்கே இந்த உலகம் தாங்க முடியவில்லை, இந்த உலகமே ஸ்தம்பித்து விட்டது, பெரிய பெரிய வல்லரசு நாடுகளை ஸ்தம்பித்து விட்டது, வல்லுநர்கள் ஸ்தம்பித்து விட்டார்கள், வல்லுநர்களை எல்லாம் சிந்திக்க வைத்து விட்டது. இன்றும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது கொரோனாவினுடைய தாக்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனாலதான் வேதம் சொல்லுது, வேதத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறதுனால நாம இதை கண்டு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றும் ஒன்று வேதம் நமக்கு இதே பரிசுத்த வேதம் தான் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற காலகட்டங்களில மத்திய அரசோ, மாநில அரசோ, உலக அரசாங்கமோ ஏதேனும் அவசர கால சட்டங்கள் இயற்றினார்கள் என்று சொன்னால், அந்த அரசாங்கத்தினால் ஏற்றப்படுகிற சட்டங்களுக்கு, அரசாங்கத்திற்கு, அதிகாரிகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியணும், சட்டத்தை மதிக்கணும், சட்டத்தின்படி நடக்கணும் என்று வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அதை ஒரு காலம் சட்டத்தையோ அரசாங்கத்தையோ நாம ஒரு நாளும் மீறக்கூடாது. ஏனென்று சொன்னால்
ராஜாக்களை ஏற்படுத்தினதும் கர்த்தர் தான். அரசாங்கத்தை ஏற்படுத்தி வைத்த சட்ட திட்டங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமானவரும் கர்த்தர் தான். ஆதலால் அந்த கர்த்தர் தான் சொல்லுகிறார், எல்லா சட்ட திட்டங்களுக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும். சட்டத்தை ஒரு காலம், நாட்டினுடைய சட்ட திட்டங்களை ஒரு நாளும் நாம யாராக இருந்தாலும் அதை மீறக்கூடாது. மீறுவது தவறு என்று பரிசுத்த வேதமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் ஒன்று, பயம் நமக்கு வேண்டாம் என்றும் வேதம் சொல்லுது. பயப்பட வேண்டாம். இந்த தேசத்தில் நடமாடுகிற எப்பேற்பட்ட கொள்ளை நோய், கொடிய வியாதி, கொடிய வைரசுகள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை சீற்றங்கள் எது வந்தாலும் பயப்படாதிருங்கள். எல்லாருக்காகவும், எல்லா அதிகாரிகளுக்காகவும் நீங்களும் நானும் எப்போதும் செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் நமக்காக மாத்திரம் செபிக்க கூடாது, சுயநலத்துக்காக செபிக்க கூடாது, நம்முடைய சொந்த குடும்பத்திற்காக மாத்திரம், சொந்த காரியத்துக்கு மாத்திரம் செபிக்க கூடாது. ஜெபம் என்பது எல்லாருக்காகவும் இருக்க வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்துக்காகவும் இருக்க வேண்டும். நம்ம செபிக்கிற பொழுது எல்லோரையும் நேசித்து, ஜாதி பார்க்க கூடாது, மதம் பார்க்க கூடாது, நிறம் பார்க்க கூடாது, இனம் பார்க்க கூடாது, எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் சகோதரிகள் என்று நாம் நேசித்து அவர்கள் யாவருக்காகவும் நாம் செபிக்க வேண்டும். மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, மத்திய மாநில அதிகாரிகளுக்காக, இப்படியாக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்காகவும், தனியார் துறையால் நியமிக்கப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்காகவும் நாம் எல்லோருக்காகவும் செபிக்கணும். மனுக்குலம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்டது. மனுக்குலத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்தார், தன் சொந்த இரத்தத்தை இந்த பூமியில சிந்தினார். பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை கிருபாதார பலிக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லா மனுக்குலமும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுக்குல மக்களும் மனம் திரும்ப வேண்டும், குணப்பட வேண்டும், மீட்படைய வேண்டும் என்று சொல்லி எல்லா மனுக்குலத்தினுடைய சாபங்களும், பாவதோஷங்களும், சாபதோஷங்களும் நீக்கப்பட்டு ஒரு நல்ல ஆசீர்வாதமான விடுதலையின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு மனுஷ ரூபத்திலே, மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் எல்லா மனிதர்களுக்காகவும், இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் அவர் மரித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். தன் சொந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி இந்த பூமியிலே சிந்தினார். இன்றைக்கும் அவருடைய ரத்தம் உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய தேசத்தாருக்காக, நம்முடைய கண்டத்தினருக்காக, உலக நாட்டில் இருக்கிற, பூமி முழுவதும் இருக்கிற எல்லா மனுக்குலத்துக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய வருகையின் நாட்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று எழுதியிருக்கிறபடியினால் இதை ஆச்சரியப்படுவதற்கு, ஒருவேளை கொரோனாவை காட்டிலும் 10 மடங்கு வீரியம் நிறைந்த பிரச்சனைகள், வைரசுகளோ ஒருவேளை இனி வரும் காலத்தில் வந்தாலும் கூட அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையில, ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையில, ஒரு மனம் திரும்புதலின் வாழ்க்கையில, ஒரு குணப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
பெயர் கிறிஸ்தவனாக அல்ல, என் தாத்தா கிறிஸ்தவர், என் பூட்டன் கிறிஸ்தவர், எங்க அப்பா கிறிஸ்தவர், அதனால நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதனால எந்த பிரதிபலனும் இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது விடுதலை என்று சொன்னால் சத்தியத்தை அறிகிற பொழுதுதான். சத்தியத்தை அறிந்து தன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிற பொழுதுதான், வாழ்ந்து காட்டுகிற பொழுதுதான் உண்மை உள்ளவனாக, உத்தமனாக, நீதி உள்ளவனாக, பரிசுத்தவானாக, பொய் பேசாதவனாக, யாருக்குமே தீங்கை இழைக்காதவனாக, நன்மை செய்கிறவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு சத்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வாழ்க்கையதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உட்பட்ட வாழ்க்கை. பெயர் கிறிஸ்தவம் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. வருஷத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு வருகிறவர்கள், வருஷத்துக்கு ரெண்டு நாள் வருகிறவர்கள், அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு பீத்திக் கொள்ளுகிறார்கள். பண்டிகைக்கும் கிறிஸ்துமஸுக்கும் வந்துட்டு போறவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஓய்வு நாள் தோறும் அவருடைய சன்னிதானத்திலே வர வேண்டும், விசேஷித்த நாட்களிலே அவருடைய பாதத்திலே வர வேண்டும், உபவாசிக்கிற உபவாச நாட்களிலே அவருடைய பாதத்திலே வர வேண்டும், பண்டிகை நாட்களிலே அவருடைய பாதத்திலே வர வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலெல்லாம் ஆண்டவர் சமூகத்திலே வந்து உண்மை உத்தமமாக, நீதி உள்ளவனாக, யாரையும் வஞ்சிக்காதவனாக, யாருக்கும் துரோகம் செய்யாதவனாக, நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதை தான் சத்தியத்தை அறிந்தவன் தான் சத்தியத்தை அந்த சத்தியத்தினால விடுதலை பெற முடியும். சத்தியம் என்றால் என்ன? இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியம். அப்ப சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அறிந்தால், இயேசு கிறிஸ்துவை குறித்து புரிந்து கொண்டால், இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை நாம் நீங்களும் நானும் பின்பற்றி நடைமுறைப்படுத்தினால் நாம் எல்லா காரியங்களிலும் விடுதலை பெற முடியும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் யார், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். என் அன்பு தேவக்ஷணமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்போ உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார், திடப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தைரியமாயிரு மகனே மகளே, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், பயந்து கொண்டிருக்கிறாய், ஏன் நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? தேவனை சார்ந்து நிற்கிற உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. தைரியமாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அறைக்கூவல் விடுகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேவ சத்தம் கடந்து வருகிறது, ஒரு வார்த்தை சொல்லுகிறது, உங்களை பார்த்து என்னை பார்த்து. இன்னைக்கு ஆண்டவர் நாம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். நமக்கு ஆண்டவர் எங்கே தந்திருக்கிறார், என்ன தந்திருக்கிறார் என்பதை குறித்து தெளிவாக கூறும்படியாக யோசுவா தீர்க்க தரிசன புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தில், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சுட்டிக்காட்டும்படியான ஒரு சத்தியம், ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை, ஒரு அறைக்கூவலின் சத்தம் வாசிக்கலாம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி
உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு சுதந்திரித்து கொள்ள போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிதாவாகிய தேவன் யோசுவா மூல யோசுவாவின் இடத்திலே ஜனங்களுக்கு சொல்லும்படியான ஒரு செய்தி இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். மகனே மகளே, உங்களுக்கு கொடுத்த தேசத்தில், உங்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கையில, உங்களுக்கு கொடுத்த வேலையிலே, உங்களுக்கு கொடுத்த படிப்பிலே, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளிலே, வீடு வாசல் நிலம்பழங்களிலே, வாகனங்களிலே, உங்களுக்கு கொடுத்த வியாபாரத்திலே, ஆசீர்வாதத்திலே நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இங்கு அழகாக சொல்லுகிறார், உங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உங்களுக்காக வைத்திருக்கிற சுகத்தை, உங்களுக்காக வைத்திருக்கிற ஆரோக்கியத்தை, உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள், நிர்விசாரமாயிருப்பீர்கள், காலதாமதமாயிருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சுட்டி காட்டுகிறார். அப்ப இன்றைக்கு நமக்கு விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் இன்னும் தாமதிக்கிறதுக்கு காரணம் இங்கே சுட்டி காட்டுகிறார், நீங்களும் நானும் ஜெபத்திலே அசதியாயிருக்கிறோம், வேத வாசிப்பிலே அசதியாயிருக்கிறோம், தேவனை தேடுகிற காரியத்திலே அசதியாயிருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிற காரியத்திலே அசதியாயிருக்கிறோம், உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்கு அசதியாயிருக்கிறோம், மற்றவர்களுக்காக செபிக்கிற காரியத்திலே அசதியாயிருக்கிறோம், சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே அசதியாயிருக்கிறோம் என்று சொல்லி இப்படி ஏதோ ஒரு விதங்களிலே தேவனை பிரியப்படுத்துகிற தேவனுக்கு பிரியமான காரியத்திலே நாம் அசதியாயிருக்கிறதுனாலதான் நாம இன்னும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. சுதந்திரித்துக் கொள்ள முடியாததுக்கு காரணம் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிலையிலே நீங்கள் அசதியாயிருக்கிறீர்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சுட்டி காட்டுகிறார், எச்சரிக்கிறார். எந்த மட்டும் மகனே, அசதியாய் எந்த மட்டும் இருப்பாய், எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு அளவு. அப்ப ஆண்டவர் எந்த மட்டும் நீ அசதியாயிருப்பாய், சோம்பேறித்தனமாயிருக்கக்கூடாது, நிர்விசாரமாயிருக்கக்கூடாது, அசதியாயிருக்கக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே காலங்களை ஓட்டி கொண்டிருக்க கூடாது, எதற்கெடுத்தாலும் சாக்கு போக்கு, ஜெபம் பண்ணவா சாக்கு போக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கா சாக்கு போக்கு, நேரம் கிடைக்கல, ஜெபம் பண்ணவா ஜெபம் பண்ண நேரம் கிடைக்கல, வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல, கர்த்தரை தேடுகிறதுக்கு நேரம் கிடைக்கல, சாக்கு போக்கு அசதி எந்த மட்டும். இன்னைக்கு அதனாலதான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியவில்லை, சுகத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் சரி, கேட்ட அடுத்த நிமிடத்தில் மறந்து விடுகிறது, விட்டுட்டு போயிடுறது, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போறது. அப்போ நாம வாழ்க்கையில நம்முடைய அசதித்தன்மை, அசதியான காரியங்களை எல்லாம் நீக்கி போட்டால் மாத்திரம்தான் நீங்களும் நானும்
சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆசீர்வாதங்களை. சரீரத்திலே சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எந்த மட்டும் இன்னைக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை கிடையாது. விசுவாசத்திலே நம்பிக்கையிலே இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், இன்னும் சொல்ல போனா அநேக ஊழியக்காரர்கள் கூட அசதியாயிருக்கிறார்கள். விசுவாசத்திலே நிலைத்து நிற்பதில்லை, நம்பிக்கையிலே நிலைத்து நிற்பதில்லை. இப்படி ஏதோ ஒரு விதத்திலே, ஏதோ ஒரு நிலையிலே அசதியாயிருப்பதனாலதான் ஆசீர்வாதத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை, உயர்வை, மேன்மையை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைக்கும் தூரமாய் நின்று கொண்டிருக்கிறோம். காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே அசதியாயிருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெபத்திலே அசதி, ஜெபம் வேத வாசிப்பதிலே அசதி, கர்த்தரை பிரியப்படுத்த முடியல. ஏதோ ஒரு விதத்தில் உலகத்தை எல்லாம் திருப்திப்படுத்த நினைக்கிறோம், உலக மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறோம். ஆனா கர்த்தரை திருப்திப்படுத்தவோ கர்த்தரை பிரியப்படுத்தவோ நினைப்பதில்லை, அதிலே ஒரு அசதி. அப்ப பாருங்க, ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் அதைதான் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு நம்மளால சுதந்திரிக்க முடியல. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக வைத்திருக்கிற, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, ஆரோக்கியமான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை, விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஏன் இன்னும் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், ஏதோ ஒரு விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் அசதியாகத்தான் இருக்கிறீர்கள் என்று பரிசுத்த வேதத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். ஆராய்ந்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், எங்கே நான் அசதியாயிருக்கிறேன். நம்மை நாம் ஏதோ ஒரு விதத்திலே அசதியாயிருக்கிற நிலையில்தான் நம்ம ஆசீர்வாதம் இன்னும் நம்மை விட்டு தூரமாகவே நிற்கிறது. பாருங்க, உற்சாகம் இருக்க வேண்டும், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏதாயிலும் ஒன்றிலே உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அசதி சோர்வை குறிக்கிறது, சோர்ந்து போறோம். நாம கேட்ட நேரத்தில் நடக்கலன்னா சோர்ந்து போறோம், அசதியாய் மாறிவிடுகிறோம். இன்று இல்லைன்னா நாளைக்கு கர்த்தர் தருவார் என்று விசுவாசத்திலே உறுதியாய் நின்றால், நம்பிக்கையிலே உறுதியாயிருந்தால், இன்று நடக்காதது நாளை நடக்கும், நாளை நடக்காதது நாளை மறுநாள் நடக்கும் என்று விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அசதியற்ற தன்மையில் இருந்தால் நீங்களும் நானும் சுதந்திரவாளி, சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆசீர்வாதங்களை, விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கேட்டவுடனே கிடைச்சிடணும் எல்லாருக்கும், அதுதான் ஜெபம் பண்ணி கண்ணை துறக்கிறதுக்குள்ள வேற நடந்துடணும் ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கேட்ட காலத்திலே கிடைச்ச உடனே கிடைச்சிட்டுனா, நான் ஊழியத்துல நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சகோதரி ஒரு முறை கேட்டேன், அக்கா ஏன் இப்போ ஆலயத்துக்கே வர்றதில்ல, முன்பெல்லாம் ஒரு கூட்டம் தவறாமல் வருவீர்களே போவீர்களே, ஏன் இப்பொழுதெல்லாம் போவதற்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா, நேரம் கிடைக்கவில்லை. நேரம் இல்ல, என்ன நேரம் இல்ல, வீட்டில் பல வேலைகள், பிள்ளைய பார்க்க வேண்டியிருக்கு. நான் அப்ப கேட்டேன் அவங்ககிட்ட, 7 வருஷம் குழந்தை இல்லை என்று சொல்லி மருத்துவர்கள் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்ன காலத்தில் எல்லாம் ஓடோடி வந்தீர்கள், அப்பொழுதெல்லாம் இதே வேலைதானே இருந்தது. அன்றைக்கெல்லாம் வேலையெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு குழந்தைக்காக ஓடி 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 வந்து ஜெபம் பண்ணினீர்கள், உங்களுக்காக உபவாசம் போட்டு ஆண்டவரே எப்படியாவது இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி திறப்பில் நின்று ஜெபித்து ஆண்டவர் அருமையான நல்ல குழந்தையும் கொடுத்தாரு. குழந்தைய வாங்கினதுக்கு அப்புறம் எங்க வர முடியல,
ஆண்டவர் சன்னிதானத்துக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டா நேரம் இல்ல. அப்ப ஆசீர்வாதம் கிட்டி சேர்ந்த உடனே ஆண்டவரை மறந்தாச்சு, தேவையில்லை இனி ஆண்டவர். அப்ப தேவைக்காக மறுத்துறோம். தேவை வருகிற தேவை இருக்கிற பொழுது அந்த வேலைகள் எல்லாம் ஒதுக்க தெரிகிறது. தேவை நிறைவேறி முடிந்த உடனே ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்க முடியல, வேலைகளை ஒதுக்கி வைக்க முடியல. ஆண்டவர் அதைத்தான் கேட்டார். 10 குஷ்டரோகி வந்தான், ஆண்டவர் எல்லாரையும் சுகப்படுத்தினார். மறுநாள் காலையில பார்த்தா ஒருத்தன் தான் வந்தான். 9 பேர் எங்கன்னு கேட்டா எங்க போனானே தெரியல. இன்னைக்கு இந்த நிலையில தான் இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் இடத்துல நன்மையை பெற்று உடனே விடுதலை பெறுகிற வரைக்கும், நன்மையை பெறுகிற வரைக்கும், ஆசீர்வாதங்களை பெறுகிற வரைக்கும் ஊழியக்காரரை தேடுவார்கள், கனப்படுத்துவார்கள். ஆசீர்வாதம் கிடைத்து முடித்த உடனே ஊழியக்காரனை மறந்துடுவாங்க, ஆண்டவரையும் மறந்துடுவாங்க. நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், என்ன மறந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்த ஆண்டவரை மறந்துடாதுங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவரை மறந்துடாதுங்க, என்ன மறந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு வீடு வாசலை கொடுத்த ஆண்டவரை மறந்துடாதுங்க, என்னை மறந்தாலும் பரவாயில்லை. அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தயவு செய்து மறந்துடாதுங்க. நிலையானவர் நான் இல்லை, இயேசுதான் நிலையானவர், நிறைவானவர். நான் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட வேலைக்காரன், வந்த வேலையை முடிச்ச, வேலை முடிஞ்சது. ஆனா நன்மையை செய்த இயேசுவை மட்டும் தயவு செய்து என்னை மறந்தது போல இயேசுவை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு இந்த நிலைதான். பாருங்க, இன்னைக்கு நிலைமை ஏதோ ஒரு விதத்தில் அசதியாயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர்களுக்கு ஜபம் பண்ணி காத்திருந்து, உபவாசம் போட்டு காத்திருந்து, மருத்துவர்களால் முடியாது என்று சொல்லி எத்தனையோ பேர்கள், எத்தனையோ குழந்தை, நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பாக்கியம் பெறுவதற்காக பெற்றுக்கொண்டு கிடைக்கும்படியாக அவர்களுக்காக திறப்பலை நின்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுக்கிற வரைக்கும் ஊழியக்காரனை கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள், செபித்தார்கள். குழந்தை பெற்றெடுத்த உடனே ஊழியக்காரனை மறந்தாச்சு. வீடு வாசல், சுகம், ஆரோக்கியம், விடுதலை, இப்படி பல நன்மைகள் ஊழியத்திலே நடந்த பொழுது அப்பொழுதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பயன்படுத்தினார்கள், பேசினார்கள். சின்ன சின்ன காரியத்துக்கு கூட கூப்பிட்டு ஜெபித்தார்கள். ஏனென்றால் அன்றைக்கு ஊழியக்காரன் தேவைப்பட்டான். இன்றைக்கு ஊழியக்காரன் ஏன் தேவைப்படவில்லை? அவங்க கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்டு, வீடு கிடைச்சிட்டு, சுகம் கிடைச்சிட்டு, விடுதலை கிடைச்சிட்டு, கிடைச்சதுக்கு அப்புறம் தேவையில்லை. இன்றைக்கு இந்த மனநிலையில தான் சனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய காரியம் ஏராளம் இருக்கிறது. சுதந்திரிக்க வேண்டிய காரியம் ஏராளம் இருக்கிறது, அசதியாயிராதே. ஒன்றே ஒன்றை வாங்கிவிட்டு, ஒரே ஒரு நாள் அற்புதத்தை பெற்றுவிட்டு, இன்னும் 99 ஆசீர்வாதம் இருக்க வேண்டி இருக்கிறதே, அதையும் நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நன்றி மறக்க கூடாது, நன்றி உள்ளவராக காணப்பட வேண்டும். ஊழியக்காரர்களை, தேவ மனுஷர்களை கனப்படுத்த விரும்ப வேண்டும். உனக்கு தேவைப்படுகிற பொழுது விழுந்து விழுந்து கனப்படுத்துகிறது, தேவை முடிந்த உடனே ஊழியக்காரனை கண்டுகிடாமல் போகிறது. தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஊழியக்காரனை ஆண்டவர் நடத்திக் கொள்ளுவார். யாரை நம்பி எந்த ஊழியக்காரரும் இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீதிமான். ஒரு நாள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் போஷிப்பார். உண்மை உள்ள ஊழியக்காரனாயிருந்தால், உத்தமம் உள்ள ஊழியக்காரனாயிருந்தால், யார் எப்படி இருந்தாலும் அவர்களுக்காகவும், அவர்களை நேசித்து வெறுத்தாலும் பகைத்தாலும் மறந்தாலும்
ஒதுக்கினாலும் அவர்களுக்காகவும் நின்று தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிற ஊழியக்காரனை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆதலால் தான் தேவதாசர்களே, ஊழியக்காரனே ஊழியக்காரியே, நீங்களும் அசதியாயிருந்து விடாதீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அசதியாயிருந்து விடாதீர்கள். தேவ சன்னிதானத்துக்கு போவதற்கு, சர்ச்சைக்கு போவதற்கு, சபைக்கு போவதற்கு யாருடைய முகத்தையும் பார்க்க வேண்டாம். கர்த்தரை நான் போகிறது, கர்த்தருக்காக போறேன். என் கட்டிடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ள போகிறேன். என் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தும்படியாக நான் ஆலயத்துக்கு சர்ச்சைக்கு போறேன்னு சொல்லி போகணுமே ஒழிய, அவன் வந்தா நான் போக மாட்டேன், இவன் வந்தா நான் போக மாட்டேன், அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். மனுஷனை பார்த்து ஓடாதீர்கள். மனுஷனுக்காக, மனுஷனுடைய முகத்தை பார்த்துட்டு ஆண்டவருக்காக போக மாட்டேன் என்று சொன்னால், அப்ப அந்த மனுஷன் பரலோகம் வருது. அந்த மனுஷனுக்கு பரலோகம் இருந்தா அந்த பரலோகத்துக்கு நீ வரமாட்டியா? இன்னைக்கு இந்த கேள்வி கேட்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டு ஜனங்கள். திருச்சபையும் இன்னைக்கு சபைகளில் அப்படிதான் இருக்கிறார்கள். அவர் எனக்கு பிடிக்காது, அதனால நான் சபைக்கு வர்றது கிடையாது. அந்த பிடிக்காத நபர் பரலோகத்துக்கு வந்தா அப்ப நீ பரலோகம் வரமாட்டியா? அவர் இருக்கிற பரலோகத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, அவருக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வேண்டான்றீங்களா? இன்னைக்கு மனிதனுடைய முகத்தை பார்த்து, மனிதனுடைய தோற்றங்களை பார்த்து பார்த்துதான் மனிதன் ஏதோ ஒரு விதத்தில் அசதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்னும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. மனிதனை பார்க்க கூடாது, எந்த ஒரு மனிதர்களையும் பார்க்க கூடாது, தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, அவர் கொடுப்பார். அவரை தேடி அவரை பார்க்கணும்னு போங்க. மனுஷனுக்காக போக கூடாது, கர்த்தருக்காக போகணும். நான் போறேன், எந்த கூட்டங்களில் வேணாலும் கலந்து கொள்ளலாம், தவறல்ல. ஆனால் சத்தியத்தை மெய்ந்து கொள்ள வேண்டும், சரியான சத்தியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த விதத்திலும் அசதியாயிருக்க கூடாது. அசதியாயிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை சீக்கிரத்தில் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அசதியாயிருந்தீர்கள் என்று சொன்னால் செபத்திலோ, வேத வாசிப்பிலோ, உபவாசத்திலோ, விசுவாசத்திலோ, நம்பிக்கையிலோ அசதியாயிருந்தீர்கள் என்று சொன்னால் விடுதலையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. சரீரத்திலே சுகத்தை தீராத வியாதியிலே பிள்ளை சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பண தேவைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நிலம்பளங்களை, வீடு வாசல்களையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அசதியாயிருந்தீர்கள் என்று சொன்னால் ஜெபத்திலே அசதியாயிருக்க கூடாது. வேத வாசிக்கிற காரியத்திலே அசதியாயிருக்க கூடாது. வேதத்தை தியானிக்கிற காரியத்திலே அசதியாயிருக்க கூடாது. சத்தியத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே அசதியாயிருக்க கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவரிடத்தில் தெரியப்படுத்துவதிலே, சாட்சி சொல்லுவதிலே அசதியாயிருக்க கூடாது. விசுவாசத்திலே அசதியாயிருக்க கூடாது. இரவு ஜெபம், பகல் ஜெபம், மதிய ஜெபம், எல்லா ஜெபங்களிலும் எந்த ஜெபத்திலும் அசதியாக இருக்கக்கூடாது. அசதியற்ற தன்மையோடு உற்சாகம் உள்ளவர்களாய், வைராக்கியம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உடையவர்களாய், விசுவாசம் உடையவர்களாய், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், அசதியற்ற தன்மையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை, நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, எந்த தேசத்தில், எந்த கிராமத்தில், எந்த பகுதியில் இருக்கிறீர்களோ, அங்கே ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அப்ப சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம எந்த நிலையிலும் அசதியாகவே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஒரு ஊழியக்காரர் போதிக்கிறார், அறிவிக்கிறார், சொல்லுகிறார் என்று சொன்னால்
பகிர்ந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் அதை கேட்பதிலே அசதி இருக்கக்கூடாது. ஒருவன் ஊழியத்தை குறித்தோ சத்தியத்தை குறித்தோ உங்களுக்கு வசனத்தை குறித்து விளக்கம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை கேட்பதிலே அசதிகள் இருக்கக்கூடாது. அசதியாய் இருந்தால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, ஆரோக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இவைகளை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் அசதியற்ற தன்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஊழியத்திலே அசதியாயிருக்கக்கூடாது. எந்த விதமான 5 விதமான ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன ஊழியமாயிருந்தாலும் சரி, மீட்பர்களுடைய ஊழியமாயிருந்தாலும் சரி, அப்போஸ்தலர் ஊழியமாயிருந்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியமாயிருந்தாலும் சரி, போதக ஊழியங்களாயிருந்தாலும் சரி, இந்த 5 விதமான ஊழியங்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அசதியாக இருக்கவே கூடாது. ஜெபத்திலேயோ வேத வாசிப்பிலோ வேத தியானிப்பிலேயோ விசுவாசத்திலேயோ நம்பிக்கையிலோ ஆவிக்குரிய ஜீவியத்திலேயோ உபவாசத்திலோ அசதியாகவே இருக்கக்கூடாது. அப்படி அசதியாக இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த 5 விதத்தில் ஏதோ ஒரு வித ஊழியம் எந்த ஊழியம் செய்தாலும் சரி அசதியாக இருந்தால் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. ஆசீர்வாதங்களை ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அசதியற்ற தன்மையோடு உற்சாகம் உள்ளவர்களாய் திடமனதோடு திட நம்பிக்கையோடு, அதான் ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், திடன்கொள் திடன்கொள் என்று ஆண்டவர் சொன்னார். அதான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே என்று சொன்னார். மகனை பயப்படாதே, மகளை நீ கலங்காதே, திடன்கொள் என்று சொல்லி இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மகனே மகளே நீ அசதியா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை கொடுத்து 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 தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மகனே மகளே தைரியமாயிரு, எதை கண்டு பயப்படாதே, எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்ற நம்பிக்கையிலே நீ அசதியற்ற தன்மையோடு இருந்தால் எந்த ஒரு நோயும் என்னை சேதப்படுத்த முடியாது, எந்த கஷ்டங்களும் எந்த வறுமையும் எவ்விதமான சூழ்நிலையும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஜெபத்திலும் அசதியற்ற தன்மையோடு உறுதியாயிருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் அசதியற்ற தன்மையில் இருக்கிறவங்க தான் சுதந்திரவாளி. இன்னைக்கு சுதந்திரவாளிகள் என்று சொன்னால் 100 பேர்ல 10 பேர் தான் இருக்கிறாங்க சுதந்திரவாளி என்று சொல்லி, மீதி 90 பேர் ஏதோ ஒரு விதங்களில் அசதியோடு தான் காணப்படுகிறார்கள். அந்த அசதியாற்ற தன்மையோடு இருப்பதற்கு எல்லா விதமான அசதியான காரியங்களை நீக்கி போடுகிற பொழுது நீங்களும் சுதந்திரவாளி. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், நிறைய பேர் பார்க்கிறோம், சிலர் உடனே ஜெபித்த உடனே நடந்துருது, சிலருக்கு ஜெபித்து நடப்பதே கிடையாது, கால தாமதங்கள். காரணம் அசதி, நம்பிக்கை கிடையாது, விசுவாசம் கிடையாது. யாரோ சொன்னாங்க நான் ஜெபம் பண்றேன், யாரோ சொன்னாங்க நான் வேத வாசிக்கிறேன், யாரோ சொன்னாங்க, யாரோ யாரோ ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாசிக்கணும். யாருக்காகவோ வேத வாசிக்க கூடாது, யாருக்காகவோ ஜெபம் பண்ணக்கூடாது. யாரோ சொன்னாங்க வேத வாசிக்கலன்னு அவ வருத்தப்படுவாங்க, வேதவாசி ஜெபம் பண்ணலன்னா இவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக இவங்களுக்காக வேத வாசிக்கிறது ஜெபம் பண்றதெல்லாம் பயனை தரவே தராது, பயன் கிட்டி சேராது. உண்மையாக உத்தமமாக என் ஆண்டவரை நான் பிரியப்படுத்தணும், என் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் என்ற சிந்தையோடு வேத வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அசதியற்ற தன்மையோடு நாம இருக்கிறோங்கிறதை உறுதிப்படுத்த முடியும். அப்படி இருந்து ஜெபம் பண்ணினால், அப்படி இருந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் சுதந்திரவாளி. இன்னைக்கு ஊழியத்தில் ஆயிரங்கணக்கான அளவுக்கு போகும் இடமெல்லாம் தேவன் பயங்கரமான இயற்கைக்கும் மருத்துவத்துக்கும் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறார் என்று சொன்னால் அசதியாய் இல்லாமல் இருக்கிறதுனாலதான்
ஊழியத்திலே அற்புத அடையாளங்களுக்கு நான் சுதந்திரவாளி என்று தைரியமாய் சொல்ல முடியும். என் ஊழிய பாதையில ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை அற்புதங்களை செய்கிறார் என்று சொன்னால், காரணம் நான் சுதந்திரவாளி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னை சுதந்திரவாளியாக கத்தர் வைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, அசதியாய் இருக்கக்கூடாது என்பதிலே நான் மிகவும் கவனமாக இருப்பேன். செபம், வேத வாசிப்பு, கத்தருக்கு உண்மையாக ஊழிய செய்யணும். ஊழியத்தை ஓடி ஓடி 20 மாசத்துல 31 நாள் இருக்கும் என்று சொன்னால், 31 நாள் ஊழிய செய்யணும். அதுதான் ஊழியம். வாரத்துல 4 நாள் ஊழியம் செஞ்சுட்டு 20 நாள் உலக பிரகாரமான காரியங்களை செய்தோம் என்று சொன்னால், அதற்கு பேரு முழு நேர ஊழியமா என்று சொன்னால் கேள்விதான். வாரத்தில் 31 நாள் இருக்கிறது என்று சொன்னால், 31 நாளும் ஊழியம் செய்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அதுதான் அசதியற்ற தன்மை. அவர்கள் தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஊழியத்தின் பெருக்கங்களை. அப்போ சுகத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சுதந்திரவாளிகளாய் வேண்டும் என்று சொன்னால், மாற வேண்டும் என்று சொன்னால், அசதியற்ற தன்மையோடு விசுவாசத்தை. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஜெபம் இல்லைன்னா எதையுமே ஜெயிக்க முடியாது. ஜெபிக்கணும், 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 ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஜெபிக்க கூடாது என்று சொல்றவன் பிசாசு. ஜெபமே பண்ணக்கூடாது என்று சொல்லி மறுதளிக்க வைப்பவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். திரும்ப திரும்ப வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப 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 ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கேட்டதை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்ட பின்பும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதி, முக்கிய பகுதி, முக்கியமாக அங்கம் வகிக்க வேண்டும். ஜெபமும் வேத வாசிப்பும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாகவே இருக்க வேண்டும், முக்கிய அங்கமாகவே இருக்க வேண்டும். எப்படி தினந்தோறும் ஆகாரத்தை எடுத்துக் கொள்ளுகிறோமோ அதே போல தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், வேத வாசிக்கணும் என்ற அந்த பகுதியும் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்க வேண்டும். ஜெபம் முக்கியம். ஜெபம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில விடுதலை கிடையாது. ஜெபம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. ஜெபம் இல்லை என்று சொன்னால் ஆசீர்வாதம் கிடையாது. ஜெபம் இல்லை என்று சொன்னால் சுகம் கிடையாது. ஜெபம், ஜெபித்தால் ஜெயம் உண்டு, ஜெபித்தால் வெற்றி உண்டு, ஜெபித்தால் உயர்வு உண்டு, ஜெபித்தால் மேன்மை உண்டு. ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுதந்திரவாளி, அசதியாய் இருக்கக்கூடாது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் தேவ ஊழியக்காரனே, ஊழியக்காரிகளே, ஜெபத்திலே அசதியாய் இருக்காதீர்கள். வேத வாசிப்பிலே அசதியாய் இருக்காதீர்கள். தேவனுடைய காரியங்களிலே அசதியாய் இருக்காதீர்கள். அசதியை அற்ற தன்மையோடு செயல்பட்டால் நீங்கள் சுதந்திரவாளி. நீங்கள் சுதந்திரவாளியா இருக்க வேண்டும் என்றால், உங்கள் செபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அசதியற்ற தன்மையோடு இருக்க வேண்டும். உங்களை அழைக்கிறவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, விசுவாசிக்கிறார்களோ இல்லையோ, அவர் கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவ அல்லாதவர்களா யாராயிருந்தாலும் வரவில்லை, அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் நின்றீர்கள் என்று சொன்னால் அங்கே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். என் அன்பு தேவச்சனமே, அசதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் நமக்கு சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும், எவ்வளவு காலம் தான் இன்னும் அசதியாவே இருப்பீங்க என்று சொல்லி ஆண்டவர்
அறைக்கூவல் விடுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து கேவல் கேள்வி எழுப்புகிறார் கர்த்தர். என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த மட்டும் நீ இன்னும் அசதியாயிருப்பாய். காலம் போய்கொண்டிருக்கிறது, நாட்கள் விரயமாய் கொண்டிருக்கிறது, நேரங்கள் விரயமாய் கொண்டிருக்கிறது. அப்ப காலத்தை நீங்களும் நானும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அசதியை அசதியற்ற தன்மையோடு அசதியை நீக்கிப்படணும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? தேவன் கொடுத்த ஊழியத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? தேவன் கொடுத்த உங்களுக்கு வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் கொடுத்த சுதந்திரத்தை, தேவன் கொடுத்த சுகத்தை கால் நாள்நாள் வாழ்நாள் முழுவதும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் அசதியை அற்ற தன்மையோடு காணப்பட வேண்டும். அசதியோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளே, அசதி இல்லாமல், சோர்வு இல்லாமல், நிர்விசாரம் இல்லாமல், ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் அசதியற்ற தன்மையோடு போதும். இருந்ததெல்லாம் போதும். அசதியோடு இருந்த காலம் போதும். நிர்விசாரமாயிருந்தது போதும். என் வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொல்லி ஜெபித்து ஜெபித்து வேத வாசித்து வாசித்து என்ன நடந்தது என்று சொல்லி அசதியாயிருந்தது போதும். புலம்பினது போதும். நம்பிக்கையில எழும்புங்கள். விசுவாசத்தில் வீறு கொண்டு எழும்புங்கள். அசதியற்ற தன்மையோடு வீறு கொண்டால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் தான் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. ஆண்டவர் சுதந்திரவாளியா நீங்க இருக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியே, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் இருக்கிறது. நல்ல வாழ்க்கை சுதந்திரிக்க வேண்டும். நல்ல குழந்தை செல்வங்களை சுதந்திரிக்க வேண்டும். நல்ல கல்வியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல பதவிகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல வீடு வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல வாகனங்களை, பயன்பாட்டிற்கு வேண்டிய வாகனங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல பதவி உயர்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பிள்ளை சூனிய மாந்திரிக சைவனை ஏவலின் கிரியைகளிலிருந்து விடுதலையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வழக்குகள் போராட்டத்திலிருந்து ஒரு சமாதானத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஊழியத்தினுடைய உயர்வுகளை, ஊழியத்தின் தேவைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நிலம் புலங்கள், வீடு வாசல்கள், வெள்ளாமைகள், எல்லா ஆசீர்வாதங்களும், பண தேவைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அசதியாயிராதீர்கள். ஜபத்திலும், வேத வாசிப்பிலும், விசுவாசத்திலும், நம்பிக்கையிலும், கர்த்தரை தேடுகிற காரியத்திலும், உண்மையிலும், உத்தமத்திலும், இன்னும் ஒருபடி போனால் எல்லா விதமான பரிசுத்தத்தோடும் அசதியற்ற தன்மையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் சுதந்திரவாளி. அல்லேலூயா. இந்த பூமியில நீங்கள் தான் சுதந்திரவாளி. சுதந்திரவாளியாய் இருப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நோக்கி அறைக்குவல் விட்டிருக்கிறார். உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி வைத்திருக்கிறார். உங்க கூட இருக்கிறார் கர்த்தர். மகனே மகளே, நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. அசதியா இராத, போதும் இருந்தது, எந்த மட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த விதத்திலும் நீ அசதியா இருக்காதுங்க. இன்றைக்கே விசுவாசத்தோடு எழுந்திருங்க. இன்றைக்கே தைரியப்படுங்க. இன்றைக்கே நம்பிக்கையோடு எழுந்து பாருங்க. இன்றைக்கே நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்க. இன்றைக்கே விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் உன் காரியங்களை சுதந்திரமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. அப்படியே ஒரு விசை, கண்களை மூடுவோமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர், என் அன்பு தேவ சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். போதும். இவ்வளவு நாள் நீ சோர்ந்து போனது போதும். அசதியாய் இருந்தது போதும். இவ்வளவு நாள் நீ கண்ணீர் வடித்தது போதும். நீ இவ்வளவு நாள் வேதனைப்பட்டது போதும். ஆண்டவர் விரும்புகிறார் நீ சுதந்திரவாளியாய் மாற வேண்டும். நீ ஆசீர்வாதத்துக்கும், சுகத்துக்கும், ஆரோக்கியத்துக்கும், நல்ல மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு நீ சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மகனே மகளே, நீ பயப்படாதே. மகனே மகளே, நீ கலங்காதே.
இதோ உன் கண்ணீர் துடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உன் கவலை மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையே, உன் வியாதி உன்னை விட்டு மறைந்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையே. ஓ இப்பொழுது உன் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளும் இதோ நீங்கிக் கொண்டிருக்கிறது, கர்த்தர் நிறைவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளையே. இதோ உனக்கு ஒரு புதிய வழியை தாண்டவர் திறந்து உன்னை சுதந்திரவாளியாக மாற்ற உன் பட்சத்திலே கடந்து வந்திருக்கிறார் தேவ பிள்ளையே. இதோ உன்னை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கர்த்தர், உன்னை இன்றைக்கு தேற்றிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே நீ பயப்படாதே, மகளே நீ கலங்காதே, நீ சுதந்திரவாளி, மகனே நீ சுதந்திரவாளி, மகளே நீ சுதந்திரவாளி, நீ அசதியாயிராதே, நீ சோர்வாயிராதே, நீ நிர்விசாரமாயிராதே, நீ கலங்கி விடாதே, நீ கண்ணீரோடு துக்கத்தோடு இராதே, மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு, அசதியற்ற தன்மையோடு, நிர்வாசர நிர்விசாரமற்ற தன்மையோடு, உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஜபத்திலே உறுதியாய் நீ நிற்கிற பொழுது அசதியற்ற தன்மையிலே நீ வாழ்வாய் என்று சொன்னால், நீ எல்லாவற்றுக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், எல்லா சுகத்துக்கும், எல்லா விதமான சந்தோஷ சமாதானத்துக்கும் நீ சுதந்திரவாளி என்று கர்த்தர் இந்த காலவேளையிலே உன்னை பார்த்து சுட்டி காட்டுகிறார். மகனே மகளே நீ சுதந்திரவாளி, நீ ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி, நீ சமாதானத்துக்கு சுதந்திரவாளி, நீ ஆரோக்கியத்துக்கு சுதந்திரவாளி, நீ சுகத்துக்கு சுதந்திரவாளி, நீ விடுதலைக்கு சுதந்திரவாளி. அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னை சுதந்திரவாளியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் வியாதியை கண்டு பயப்படாதே, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதோ கற்பத்தின் கனிக்கு நீ சுதந்திரவாளி, உன்னை தாய்மையடைய கர்த்தர் உன்னை தாய்மை உள்ளவராய் மாற்ற சுதந்திரவாளி, பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரவாளி நீ. திருமணத்தை கத்த நடத்தி தருவதற்கு நீ, உன் திருமணத்தை திருமண காரியங்களிலே நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நீ சுதந்திரவாளி. இன்றைக்கு ஆண்டவர் திருமண தடைகளை நீக்கி போடுகிறார், குழந்தை பாய்க்கத்திருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறார், உன் இழந்து போன காரியங்கள், உன் வரவேண்டிய காரியங்கள் எல்லாம் தடைகளை நீக்கி அவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சுதந்திரவாளியாய் கத்திருந்த நாளிலே மாற்றிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே கடனில் இருந்து விடுதலை பெறுவதற்கு நீ சுதந்திரவாளி, கடனை அடைப்பதற்கு நீ சுதந்திரவாளி, உன் வீட்டை, உன் நிலம்பலங்களை, உன் வாகனங்களை மீட்டுக் கொள்வதற்கு, உன் வேலையை மீட்டுக் கொள்வதற்கு, உன் வருமானத்தை மீட்டுக் கொள்வதற்கு இன்றைக்கு நீ சுதந்திரவாளியாய் கர்த்தரவனை மாற்றிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே பயப்படாதே, பிரிவினைகளை கர்த்தர் நீக்கப்படுகிறார். உன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளப் போகிற, உன்னை மனைவி பிள்ளைகளோடு இசைந்து வாழப்போகிற, பிரிந்து இருக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் சுதந்திரவாளிகளாய் மாற்றப் போகிறார். உனக்காக பரிந்து பேசி, உனக்காக வழக்காடி, உனக்காக யுத்தம் பண்ணி நீ சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் சரீரத்திலே மாற்றங்கள், கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கும்படியாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே இப்போது ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வியாதி உன்னை விட்டு மறைந்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே மகளே, கர்த்தர் உன்னை சுதந்திரவாளியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை அனுப்பிக் கொண்டிருக்கிறார். உன் போராட்டங்களுக்கெல்லாம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு தீர்வை அனுப்பிக் கொண்டிருக்கிறார். நீ சுதந்திரவாளி மகனே மகளே. ஊழியக்காரனே, ஊழியக்காரிகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளி. தகப்பனே இந்த நல்ல அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே இருக்கிற எல்லா அசதிகளையும், குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, ஆண்டவரே விசுவாசத்திலே, ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, உபவாசத்திலே, கர்த்தரை தேடுவதிலே, பரிசுத்தத்திலே, உண்மையிலே, உத்தமத்திலே இருக்கிற அசதிகளெல்லாம் நீக்கி ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியினாலும், பலத்தின் ஆவியினாலும், சத்துவத்தின் ஆவியினாலும், ஞானத்தின் ஆவியினாலும், பரிசுத்த ஆவியினால் அவர்களை பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி ஆண்டவரே, ஓமுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சுதந்திரவாளிகளாய் நீர் மாற்றும்படியாக க்ஷபிக்கிறங்க தாவே. இன்றைக்கே எல்லாவற்றிலும் ஆண்டவரே விடுதலை பெறட்டும் ஐயா, எல்லாவற்றிலும் சுகம் பெறட்டும் ஆண்டவரே, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா, அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும், நல்லது நடக்கட்டும் ஆண்டவரே, தீமைகள் எல்லாம் விலகி போகட்டும் ஐயா, பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, எல்லா தீய கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் ஐயா.
விடுதலை உண்டாகட்டும், சுதந்திரவாளிகளாய் மாற்றும். ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில், தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.